ஒரு பக்கம் வேட்டையன், இன்னொரு பக்கம் தளபதி 69. இதுதான் இப்போதைக்கு பரபரப்பான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமாக போயிட்டு இருக்கு. இந்த வேட்டையன் கூட வந்துருச்சு, இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஆனாலும் வேட்டையின் மீதான ஃபீவர் இன்னும் குறையவே இல்லை. அது அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, வேட்டையன் எந்த மாதிரியான கதை இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இதுவாகிடுச்சு. இதில் பாருங்கள், வேட்டையனுக்கும் தளபதி 69 ரெண்டு விதமான கதை ஒரே படத்துக்குள்ளே இருக்குது. என்கவுண்டர் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு என்கவுண்டர் நடக்கிற சம்பவம், இது ஒரு பக்கம் இருக்குது. கல்வித்துறையில் நடக்கிற ஊழலை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ, என்கவுண்டர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், கல்வித்துறையில் நடக்கக்கூடிய ஒரு ஊழலையும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும். சரி, தளபதி 69 அதனுடைய லைன் என்ன அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக நமக்கு கிடைச்சது என்னென்னா, விஜய் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அந்த போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது அரசியல்வாதிகளால் அவர் பழிவாங்கப்படுகிறார், அவமானப்படுத்தப்படுகிறார். சரி, நானே அரசியல்வாதியானா என்ன அப்படின்னு அரசியல்வாதி ஆகிறார், தேர்தல் நிற்கிறார், முதலமைச்சராகிறார். அதன் பிறகு நடக்கிறது என்ன அப்படின்னு பிரமாதமாக இருக்குது ரெண்டுமே. சரி, இதை ரெண்டுத்தையும் தாண்டி லோகேஷ் கனகராஜ் ஏர்போர்ட்டில் கொடுத்த ஒரு பேட்டி இருக்கு இல்லைங்களா, அது சம்மந்தமாக தான் பேசணும்னு. என்னையா இவ்வளோ லேட்டாக பேசியிருக்க அப்படின்னு பொழுது, சரி, ஏன்னா நான் அவர் சொன்ன இது வந்து நான் பேசலை. அவர் என்ன சொல்லியிருந்தார் வந்து, ஏதோ பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சில யூடியூப் சேனல் சேர்ந்தவர்களும் வந்து சில மீடியாக்காரர்களும் எழுதியிருக்காங்க, சிலர் பேசியிருக்காங்க, சிலர் எழுதியிருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லியாச்சு. என்ன காரணம்னு சொன்னோம்னா, ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் வந்து தலைகீழ வந்து அவரை தொங்க விட்டு காட்சிகள் எடுத்தாங்க, அது சொல்லலை. அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்னா, ஒரு 74 வயதுக்காரர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரை வந்து தலைகீழலாம் தொங்க விட்டு காட்சி எடுக்க முடியுமா? அது அவர் ஒத்துப்பாரா? அவருடைய உடல்நிலை சரியா? ரெண்டாவது வந்து ஐஸ் மழையை வந்து போட்டு அதில் நனைய வச்சு அவரை வந்து துன்புறுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இதில் கூட லாஜிக்கே இல்லை. ஒரு மழைக்காட்சி வந்து பெரும்பாலும் இது மாதிரியான மழைக்காட்சிகளில் வந்து வெந்நீர் யூஸ் பண்ணாங்க, வெதுவெதுப்பான நீர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி எடுத்திருந்தா கூட அவர் எவ்வளோ ஹீட்டர் இருக்குது, அது இருக்குது, கேரவன்லேயே ஹீட்டர் செட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் கதை கதப்பாயிரும். இப்போ நீங்கள் காஷ்மீர் சிம்லாவெல்லாம் போய் படப்பிடிப்பு நடத்தும் பொழுது வந்து கேரவனுக்குள்ளே ஹீட்டர் தானே வச்சுருப்பாங்க, வந்து இங்கே ஏசி இருக்கிற மாதிரி அங்கே. ரைட், இது 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 ஒரு பக்கம் இது இருக்குது, நான் இதை தான் பார்த்து சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் வந்து, இதை 40 நாளுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்கப் இருக்குது, அதை நான் பண்ணணும், அதனால் வந்து 40 நாளுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு வந்து லோகேஷ் கனகராஜ். இது ஒரு பக்கம் இருக்குது. இது மாதிரியான தகவல் இருக்கும்பொழுது நீங்களாம் வாய்க்கு வந்தது பேசுகிறீங்க, கையில் பேனா இருக்குதுன்னு எழுதுறீங்க, இல்லை கீபோர்டு இருக்குதுன்னு டைப் பண்ணி விட்டுறீங்க, இதெல்லாம் எங்ககிட்ட கேட்டு கிராக் செக் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் பயங்கர சிரிப்பான ஒரு விஷயம் இருக்குது. இது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்குதுங்க. வந்து எம்ஜிஆரே ஒரு தடவை ஒரு பத்திரிகையாளர்கிட்ட, ஏன் தப்பு தப்பாக எழுதுறீங்க, கிராக் செக் பண்ணக்கூடாதா, என்னை வந்து விசாரிக்க கூடாதா, என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு, உங்களுக்கு இங்கே வந்து தொடர்பு வேலைக்கு வெளியே இருக்கிறீங்களே, உங்கள் எங்களை எங்கேருந்துங்க நாங்கள் கேட்க முடியும் பொழுது தான் சென்னை ராமாவரத்தில் எம்ஜிஆர் வீட்டில் மாதத்துக்கு 2 முறை சினிமா பத்திரிகையாளர்களை சந்திச்சார். ராயப்பட்ட ஆபீஸ்லேருந்து அவங்கள பஸ் வச்சு கூட்டு போவாங்க, அப்புறமா இல்லாமல் போயிடுச்சது. இது ஏன் சொல்கிறேன்னா, இது பெரும்பான்மையான ஹீரோக்கள் சொல்கிற விஷயம், எங்ககிட்ட கேட்கக்கூடாதா, எங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு. அப்பொழுது தகவல் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்திலேயே வந்து சில பேர்கிட்டலாம் வந்து ஈஸியாக கேட்டு கிராக் செக் பண்ணதெல்லாம் உண்டு. ஒரு லேண்ட்லைனில் எடுத்து பதில் சொல்லுவாங்க, ஒரு ஸ்பாட்டில் போனால் நேரில் போனால் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும். இப்போ லோகேஷ் கனகராஜ் சொல்கிறது என்னென்னா, உங்களை எப்படிங்க பிடிக்கிறது வந்து, நீங்கள் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி கிளி உட்காந்து இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஒரு சம்பவம், எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை இங்கே நான் சொல்கிறேன். இதே போல தான் லியோ படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்கு, அந்த படப்பிடிப்பு வந்து பிரேக் விட்டாச்சு. அப்பொழுதே நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, அந்த செய்தியை உறுதிப்படுத்தி விட்டு பேச வேண்டும் என்பதற்காக லியோ சம்பந்தப்பட்ட அந்த படக்குழு சம்பந்தப்பட்ட சில பேரிடம் பேசும்போது, இந்த டைரக்டரை தாங்க கேட்கணுன்றாங்க. யாரும் லோகேஷ் கனகராஜ் தான் கேட்கணும். லோகேஷ் கனகராஜோடைய பர்சனல் நம்பர் எங்கிட்ட இல்லை, பழைய நம்பர் இருக்குது, அது போகலை, அது மாற்றிட்டார். இன்றைக்கி அதாவது செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க நம்பர் பழைய நம்பர்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் பழைய நம்பர் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து 3-4 நம்பர் வச்சுருப்பாங்க. வந்து பர்சனல், மிகவும் பர்சனல், மிக மிக பர்சனல் இப்படிலாம் இருக்கும், போயிட்டுருக்கும், இப்படிலாம் போய் நம்பர் வச்சுருப்பாங்க வந்து. அப்போ சரி, இவர் இந்த நம்பரை பிடிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சு, சம்மந்தப்பட்டவங்க யார் யார்கிட்ட கேட்குறேன்ல. அப்புறம் கடைசியில் எனக்கு அந்த என்ன கொடுத்தவர் யாருன்னா, லியோ படத்தினுடைய தயாரிப்பில் லலித் ஃபோன் எடுக்கலாம், மெசேஜ் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணேன். அதே போல் வந்து லைனில் வந்தார். அந்த சந்தேகத்தை கேட்டேன், யார் லோகேஷ் கனகராஜ்கிட்ட நான் கேட்ட பொழுது அஸ்கி வாய்ஸில் அப்படியே மெதுவாக இது பண்ணி, சார் நான் ஹைதராபாத்தில் இருக்கேன் சார் அப்படின்னு, ஓ ஏதோ ஒரு இதுவில் இருக்கார் பொழுதுன்ட்டு, அது சரி சார், ஓகே சார் அப்படின்னு, நான் சென்னைக்கு வந்தோடனே பேசுகிறேன் சார் அப்படின்னு மெதுவாக இது பண்ணோடனே, சரின்னு நான் வச்சுட்டேன். இது தான் பாருங்கள் குத்து, ஹைதராபாத்தில் இருக்கிறேன், நான் சென்னைக்கு வந்தோடனே பேசுகிறேன். அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் பிரசாத் லேபில் வேற ஒரு படத்தினுடைய ஃபங்க்ஷன் நடக்குது, அதில் நான் போய் கலந்துக்கிறதுக்காக போகிறேன். நான் பத்திரிகையாளராக போடுறதுக்காக போனால் அதில் சிறப்பு விருந்தினராக லோகேஷ் கனகராஜ். இதில் எந்த லட்சத்தில் நான் வந்து கிராஸ் செக் பண்ண முடியும்? நான் சினிமா பத்திரிகையாளர்களாக இத்தனை வருஷம் இருக்கிறேன், நான் ஒன்று புதுசாக ஒன்றும் வரல. ஒன்று உங்ககிட்ட ஒரு கிராஸ் செக் பண்ணுறது தான் கேட்குறேன், மெசேஜ் அனுப்புகிறேன், நீங்கள் லைனில் வரீங்க. அப்புறம் அப்போலாம் ஒரு நடிகர் இருந்தார், செல்ஃபோன் வந்த காலகட்டத்தில் பேர் சொல்ல விரும்பல, அவர் வந்து பயங்கரமாக சண்டை போடுவார்,
அவர் என்னன்னா தெரிஞ்ச நம்பரை கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்தோடனே ஹலோ சொல்லுங்க அப்படின்னு வரும், குரலை மாற்றி பேசுவார் வந்து. என்னன்னா அதுக்கப்புறம் யார் பேசுறாங்கன்னு எதிர முடியாது, ஒரு ரைட்டு. தொந்தரவுகள் சில பேர் நமக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொந்தரவு இருக்கும்பொழுது, பிரபலமான டைரக்டர், பிரபலமான நடிகர், பிரபலமான நடிகை இப்படின்னு இருக்கும்பொழுது, பிரபலமான தயாரிப்பாளர்கள், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபோன் வரும். இந்த இந்த ஃபோன் நம்பர்லாம் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகும், ஃபோன் மாற்றுறதுக்கு அதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்து இப்போ எனக்குன்னா கிராஸ் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான், வந்து விசாரிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் வந்து, ரஜினிகாந்த் அவர்கள் 40 நாளுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியாச்சு, ரைட், ஓகே. ஏபிஎம் சரவணா அவர்களை சந்திக்கிறாரு, எஸ்பி முத்துராமனை சந்திக்கிறாரு, சந்தித்து பேசுகிறாரு, பேசிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவருடைய உடல்நிலையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கிறது, அடி வயிறு வலிக்க ஆரம்பிக்கிறது, நெஞ்சு படபடக்க ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. மறுநாள் காலையில் வரட்டமான அவங்க சொல்லும் பொழுது, யாரோ ரஜினிகாந்த் தரப்பிலேருந்து சொல்லும் பொழுது, வேணாம் வெறு வயிற்றில் வர வேணாங்க, இப்பயே வந்துருங்க, அட்மிட் ஆகிடுங்க அப்படின்றாங்க. இந்த பாதிப்பு அதன் பிறகு தான் நடந்திருக்குது. 40 நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சுன்னு இருக்கு. சரி, 40 நாளைக்கு முன்னாடி சொல்லியாச்சு அப்படின் பொழுது, ஒரு நடிகர் 74 வயது, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு இந்தியாவினுடைய ஐகான், அவரை போட்டு நீங்கள் வந்து இப்படி வைசாக்கில் படப்பிடிப்பு நடத்துறது சரியாங்க? ஏன் நடத்தக்கூடாதா? வைசாக்கில் தான் நடத்தி ஆகணுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏங்க இன்றைக்கி தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வந்துடுச்சுங்க, ஏஐ, டிஏஜிங், கிராஃபிக்ஸு, அது இது அப்படி இப்படின்னு ஒரு அரங்கக்குள்ளேயே மொத்தத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. ராமஜுரா ஃபிலிம் சிட்டின்னு ஒரு சிட்டி, நீங்கள் உள்ளே வந்து வெறும் சொல்லுவாங்க வந்து, ஒரு உதாரணத்துக்கு வந்து, நீங்கள் பணத்தோடு போனீங்கன்னா திரும்ப வரும்போது படப்பெட்டியோடு வரலாம் அப்படின்னு அவ்வளோ வசதிகள் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படங்கள் எல்லாம் சமீப காலமாக ராமஜுரா ஃபிலிம் சிட்டியில் தான் நடக்குது. ஆனால் இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு 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 அரங்கத்துக்குள்ளேயே சுற்றி கிரீன் மேட் கட்டிட்டு பிரமாதமாக இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் படத்தை எடுக்கலாங்க. அதை மிகச்சரியாக செய்யக்கூடிய ஒரே இயக்குனர், மிகச்சரியாக துல்லியமாக, இது வந்து கிராஃபிக் செய்யப்பட்ட படம், இது ஏஐ செய்யப்பட்டது, இது டிஏஜிங் செய்யப்பட்டதுன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு செய்யக்கூடிய இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ராஜமௌலி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே எடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளோ தொழில்நுட்பம் வந்துருச்சு, 40 நாளைக்கு முன்னே சொல்லியாச்சு, அவரை போட்டு வாட்டி வதைக்கலாமா? எந்த விதத்தில் நியாயம் வந்து வந்து அது தெரியல எனக்கு. வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் யாரையும் வந்து தயவுசெய்து குறை சொல்லலன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இப்போ வரத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பார், குறும்படம், இந்த நெடும்படம், அப்புறமா வந்து செல்ஃபோன் படம், இதெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்கலாம் இயக்குனராக வந்து லிஸ்ட்டை சேர்க்கவே முடியாதுங்கன்னு இருப்பார். அது கடுமையான ஒரு சில எதிர்ப்புலாம் கூட வந்தது. வந்து அவர் நியாயமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், நீங்கள் மட்டும் ஒரு மொபைலில் ஒரு ஒரு படத்தை உங்களுக்கு தோணதை எடுத்துகிட்டு, இல்லைனா வந்து நாளை இயக்குனர், நாளமுக இயக்குனர் அப்படின்னு ஏதாவது ஒரு படத்தை எடுத்துன்னு வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கு பரிசு வாங்கிட்டு நீங்கள் இயக்குனர் ஆகிறது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு இயக்குனர்னா ஒரு குருகுல பாடம் மாதிரி, வந்து நீங்கள் ஒரு இயக்குனர்கிட்ட கடைசி அசிஸ்டண்ட்டாக சேரணும், க்ரௌடை கிளியர் பண்ணணும், கண்டினியூட்டி பார்க்கணும், கிளாப் போர்டு அடிக்கணும், அதன் பிறகு தான் வியூ பாயிண்ட் வழியில் கேமரா வழியில் பார்க்க வைப்பாங்க, எடிட்டிங் டேபிளுக்கு போகணும், டயலாக் சொல்லித்தரணும், சீன் ஆர்டர் எழுதணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். மொத்தத்தில் இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சரியான இயக்குனர் அப்படின்னு வெற்றிமாறன் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அது மாதிரி எத்தனை பேர் தெரியுங்களா, ஒவ்வொரு இயக்குனர்கிட்டையும் வருடக்கணக்கில் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட்டாக இருந்து பட வாய்ப்புகள்லாம் கிடைக்காம இருக்காங்க. வந்து நீங்கள் பாட்டுன்னு எங்கேயாவது இடத்துல உத்தியோகம் பார்த்துட்டு, நான் பொதுவாக சொல்கிறேன், வந்து ஒரு குறும்படத்தை பண்ணிட்டு ஈஸியாக வந்துடுங்க, உங்கள் நேரம் நல்ல நேரம். சினிமாவில் வந்து திறமையை தாண்டி அதிர்ஷ்டசாலிகள் தான் இங்கே பிழைக்கிறாங்க. வந்து அதிர்ஷ்டசாலிகள் தான் அத்தனை பேருக்கும். வந்து இங்கே சினிமாவில் வந்து திறமை 20% இருந்தால் போதும், 80% அதிர்ஷ்டம் தான். ஏன்னா நான் ஒரு டைரக்டர்கிட்ட பேசியிருக்கும் போது, அவர் பேர் சொல்ல விரும்பல, நிஜமாகவே அவருடைய பர்சனல் ரூமுக்கு போனால் அவ்வளோ சாமி படங்கள் இருந்து விழுந்து 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 கும்பிட்றாரு. என்னங்க என்ன சார் அப்படின்ட்டு விழுந்து விழுந்து கும்பிட்றீங்கன்னொடனே உட்காருங்க பாலுனாரு. இதே சாலிகிராமத்தில் என்னை விட தாத்தாவுக்கு தாத்தாவெல்லாம் இருக்கிறான், 2 மணிக்கு ஒருத்தனை எழுப்பி கதை சொல்கிறானா முழு படத்தை அப்படியே ஓட வைப்பான்றாரு. அதாவது என்ன சொல்கிறாரு, என் திறமையெல்லாம் வந்து அதிர்ஷ்டமும் இந்த கடவுளும் கொடுத்தது தான் இது, என்னை விட மிகப்பெரிய திறமைசாலிலாம் இருக்கிறான், இதை வந்து நான் தக்க வச்சுக்கணும், அதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், இது கைவிட மாட்டார்னு நான் வேண்டிக்கிறேன். இதுதாங்க யதார்த்தம். அவரை நான் உண்மையாக வந்து தலைவணுங்கிறேன். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் ஒரு படம் ஓடிட்டா காலரை தூக்கி விட்டுக்கிறது, அப்புறமா வந்து காலருக்கு இடையில் கச்சு போய் வச்சுக்கிறது, நான் தான் பெரிய ஆளுன்னு பேசுறது, என்னென்னவோ பண்ணி கிடக்குறாங்க. இந்த ரப்பர் பந்து டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து பிரமாதமாக சொல்லியிருக்காரு, என்னென்ன நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்பொழுது வந்து டீ குடித்தேன், பண்ணு சாப்பிட்டேன், ரோட்டில் பத்துருந்தேன், அப்புறம் இது பண்ண, யாருக்காக பண்ண, நீ வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்கு தானே, வளர்ந்த பிறகு கோடிகளில் லட்சங்களில் சம்பளம் வாங்குறீங்கல்ல, அப்போ தான் கஷ்டம். எல்லா துறையிலும் தான் கஷ்டம் இருக்குது.
மிக பிரமாதமான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாருங்க. வந்து சிறப்பான ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. சரி, இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு வருவோம். 40 நாள் ரைட்டு, நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு போயிடுச்சு, வைசாக்கில் எடுத்து முடிச்சிட்டிங்க, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்ட்டீங்க ரஜினி சாருக்கு. அப்படி நினச்சி அப்படி நடந்திருந்தா அப்படி நடந்த யூனிட்டே பகுதியை அடிச்சிருக்கேன்னு வந்து உங்கள் வாயாலே சொல்லிட்டீங்க ரைட்டு. அப்புறம் 15 அக்டோபர்லேருந்து ரஜினி சார் கலந்துப்பார் அப்படின்னு வேறு நீங்கள் சொல்கிற இதுவாக இருக்குது வந்து உங்கள். அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, கூலி படத்தினுடைய ஒரு ஹீரோ அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தால் அவர் ரஜினிகாந்தா தான் இருப்பார். ஆனால் கோடான கோடி ரசிகர்களுடைய மனதில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அவரை வந்து ஒரு 74 வயதுக்காரரை வந்து துன்புறுத்தாதீர்கள். தயவுசெய்து இன்றைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கூலி படத்தை மிக சிறப்பாக எடுக்கலாம். ரெண்டாவது, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குது ஏதா இருக்குன்ட்டு வந்து டாக்டர்கள் சொல்லி அவர் ஓய்வில் இருக்கிறது அவங்க குடும்பத்தார் ஒத்துக்கிட்டு தான் அவர் வரணும் வந்து. அக்டோபர் 15 ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அதனால் உணர்ச்சி வசப்படாதீர்கள். லோகேஷ் கனகராஜ், உங்களிடம் கிடைத்திருப்பது சூப்பர் ஸ்டார் என்கின்ற ஒரு பொக்கிஷம். அவரை மிக சரியாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்கன்னு மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.